ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. சில பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டால் பாதி சாப்பாடை வேஸ்ட் பண்ணுதுங்க. மூணு நாள் பட்னியாக போட்டால் தெரியும் சாப்பாட்டினுடைய அருமை. கிட்ட இருக்கிறவர்களுடைய அதிகமாக கிடைக்கின்ற பொருட்களுடைய அருமையை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு அருள் சகோதரி சொன்னாங்க, ஃபாதர், மடகாஸ்கரில் நான் பணியாற்றுகிறேன். சில சமயத்தில் ஒரு பூசையில் பங்கெடுக்கணுன்றதுக்காக 20 கிலோமீட்டர் நான் நடந்து போயிருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். பஸ்ஸில் போக வசதி கிடையாது, ரோடு கிடையாது, 20 கிலோமீட்டர் நடந்து ஒரு பூசையில் பங்கெடுத்துருக்குறேன். அப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட வேடிக்கையாக, சிஸ்டர், திருப்பள்ளி பூசை மேலே இவ்வளவு பக்தி கொண்டு இவ்வளவு தூரம் நடந்து போனீங்களே, நிச்சயமாக நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க, அப்போ எனக்காகவும் பரிந்து பேசுங்க சிஸ்டர் என்று நான் சொன்னேன். ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. வீட்டில் பைபிள் இருக்கு. ஃபாதர் வீடு மந்திரிக்க சில வீடுங்களுக்கு போனால் பைபிள் எடுங்கன்னா தூசி நிறைய படிஞ்சிருக்கு. அதே ஒரு அடையாளம். அவங்க அதை எடுத்து ரொம்ப நாள் ஆகுது, அழகுக்காக வைத்திருக்கிறார்கள் என்று. இன்னும் பார்த்தா எல்லா பில்லு எல்லாம் கண்ட கண்ட சீட்டு எல்லாம் அது வைக்கிற ஒரு அலமாரியாக அந்த பைபிள் கூட இருக்கிறது என்னும்போது வேதனையாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்றுதான் நானும் பல ஆயிரம் மணி நேரம் செலவழித்து வாசித்தேன். எவ்வளோ பேருக்கு அதனுடைய அருமை தெரியல. ஒரு 126 மணி நேரத்தில் கேட்டு முடிச்சிடலாம். 5 நாள் போதும் பைபிள் முழுசும் கேட்கறதுக்கு என்று தெரிந்தால் கூட அருமை தெரியாமல் எவ்வளோ பேர் கேட்பதில்லை எனும்போது அதுவும் வருத்தமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்னைக்கு நாசரேத்தில் நடந்தது இதுதான். ஆண்டவருடைய அருமை தெரியல அவங்க. இங்கே தானே நம்ம கூட பிறந்து வளர்ந்தவர், என்ன பெருசாக பேசுகிறாரு? பேசுறதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் பக்கத்து ஊரில் கபர்நாமெல்லாம் என்னென்னோ புதுமெல்லாம் செஞ்சாராமே, அந்த புதுமை இங்கே செஞ்சால் பார்க்கலாம் என்று சொல்லி நாசரேத்து மக்கள் ஆண்டவருடைய அருமையை தெரியாமல் அவரை நிராகரித்ததை தான் இந்த நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். கிட்ட கிட்ட இருந்தாலும் தொட்டுக்கொள்ளாத தண்டவாளம் மாதிரி ஆண்டவர் பக்கத்தில் இருந்தும் அந்நியமாகி போய்விட்டார்களே, வருத்தமாக இருக்கிறது. பிரேமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி, என் அருமையை உணர்ந்து கொள்ளுங்கள். பின்னாளில் ஆண்டவர் புதுமைகள் பல செய்த, அதிகமாக தம்முடைய போதனைகளை கேட்ட, மக்களையெல்லாம் பார்த்து சொன்னார், தீர்வை நாளில் தீர் சீதோனுக்கு நேர்ந்ததை விட, சோதோம் குமாராவுக்கு நேர்ந்ததை விட உங்களுக்கெல்லாம் மிக மிக கடினமான தண்டனை கிடைக்கும் என்று ஆண்டவர் முறையிட்டார். கப்பர்நாவுமே வானலாக உயர்ந்து போய்விடுவாயோ, நீ தரைமட்டமாக தாழ்த்தப்படுவாய் என்று ஆண்டவர் சொன்னார். பெத்சேதாவில் எத்தனையோ புதுமைகள் ஆண்டவர் செய்தார், எவ்வளவோ போதித்தார், நீங்கள் எல்லாம் மனம் மாறவில்லையே என்று ஆண்டவர் நொந்து கொண்டார். யோனாவினுடைய போதனையை கேட்டு நினிவே நகர மக்கள் மனம் திரும்பினார்கள். அந்த நினிவே நகருக்கு நிகழ்ந்ததை விட உங்களுக்கு மிக மிக
மோசமான தண்டனை கிடைக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். பாரு, சாலமோனுடைய போதனையை கேட்டு ஷேவா நாட்டிலிருந்து அரசி வந்தார். என்னுடைய போதனையை கேட்டு நீங்கள் மனம் மாறவில்லையே என்று ஆண்டவர் வருத்தப்பட்டாரே. பாருங்கள், அதே போலத்தான் ஆண்டவரை நாம் உணர்ந்து கொள்கிறோமா? பூசைக்கு வருகிறோம், ஆண்டவருடைய அருமை தெரியுதா? மற்ற அருள் அடையாளங்களுடைய அருமை தெரியுதா? இறை வார்த்தையினுடைய அருமை தெரிகிறதா? இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய நம்பிக்கை இன்மையை கண்டு வியந்து போனாராம். பாருங்கள், ஆச்சரியப்பட்டாராம். நம்பலையே இந்த மக்கள் என்று வேதனைப்பட்டாராம். பாருங்கள், இன்றைக்கு நம்ம எல்லாரும் முடிவு கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னதமானவர், வல்லவர், நல்லவர். அவரை அதிகமாக தெரிந்து கொள்வேன், அதிகமாக அன்பு செய்வேன் என்று நாம் நினைக்க வேண்டும். பிரியமான, அதோடு சேர்ந்து இன்னொரு கருத்து என்ன தெரியுமா? வீட்டில் பக்கத்தில் இருக்கவங்களுடைய அருமை சில பேருக்கு தெரியவே இல்லை. சென்ற முறை நான் சொன்னேன், திருத்தந்தை சொன்னார், ப்ளீஸ் சொல்லுங்க, சாரின்னு சொல்லுங்க, தேங்க்யூன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். இன்றைக்கு இன்னொன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து பாருங்கள், பாராட்டுங்கள். டோன்ட் டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட் லைக் த பீப்புள் ஆஃப் நாசரேத். பாராட்டு, எல்லா இதயங்களும் விரும்புகின்ற தாலாட்டு. எத்தனை முறை உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய நல்ல குணங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டிருக்கிறீர்கள்? மனசுக்குள்ளே நினச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. ஒரு நாளைக்கு எங்கேயோ ஹோட்டலில் சாப்பிட்டா, பக்கத்து வீட்டில் சாப்பிட்டா அதை மட்டும் பெருசாக புகழறது, வாழ்நாளெல்லாம் உனக்கு வடித்து கொடுறாங்க. எத்தனை முறை பாராட்டியிருக்கிறீர்கள்? இயேசுவை பாராட்டாத நாசரேத்து மக்களை போல நடந்து கொள்ளாது. உன்னுடைய கணவரை பாராட்டு, மனைவியை பாராட்டு. வெரி குட்மா, ரொம்ப நல்லா இருக்குமா? கஷ்டப்பட்டு நீ உழைச்சிருக்கிறமா? ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கிறமா? ஏங்க இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தீங்களே, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, கொஞ்சம் காஃபி குடிங்க உடனே. இந்த மாதாவின் மனநிலை, மற்றவர்களை உற்று பார்ப்பது, அதுவும் அவர்கள் செய்த நல்லதை பாராட்டுவது, இது மட்டும் நம்முடைய குடும்பங்கள் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். சில பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களாம், அம்மா டீச்சர் பாருங்க எனக்கு எக்ஸலன்ட் போட்டிருக்கிறாங்க, வெரி குட் போட்டிருக்காங்கன்னு வந்து ஆசையாக காட்டும். இந்த அம்மா அந்த சீரியலே பார்த்துக்கிட்டு, அந்த பிள்ளைக்கு நீ கொடுக்குற உற்சாகமான வார்த்தை எவ்வளோ நல்லா இருக்கும். நேற்று என்னுடைய பைபிளை பற்றி துபாயிலிருந்து ஒருத்தவங்க வந்து பாராட்டி பேசியிருந்தாங்க. இப்போ வந்து ஃபாதர், துபாயில் இந்த டெலிகிராம் சேனலில் வந்து எல்லாரும் டெய்லி நீங்கள் வாசித்த பைபிளை வந்து தமிழ் மக்கள்லாம் கேட்குறாங்க, காரில் போனால் போடுறது இந்த ஆடியோ பைபிள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்னுடைய தம்பி கண்ணடிக்கிட்ட மஞ்சுநாத் நகரில் நான் அதை போட்டு காட்டினேன். உடனே வாட் ஹி செட், நோ அண்ணா, நீங்கள் வந்து உங்களை பற்றி இது பேசுறது என்ன புகழ்ந்த மாதிரி இருக்கு, நான் என்னவோ பைபிள் வாசித்த மாதிரி என்னையே புகழ்ந்த மாதிரி இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு கணவரும், மனைவியும், பிள்ளைகளும், உடன்பிறப்புகளும், மற்ற உறவுகளும் rejoice in the success of the family members. வேற ஒருத்தர் அந்த என்ன பெரிய பெருமை அடிச்சுக்கிறீங்களா என்று சொல்லி இருப்பார்கள். உண்மையான அன்பு இருக்கும் போது தன்னுடைய குடும்பத்தாரின் வெற்றியில் மகிழ்ச்சி அடைகிற அந்த மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். உண்மையாக அந்த வார்த்தைகளை மறக்கவே முடியாது. பிள்ளைகளை பாருங்கள், நான் அடிக்கடி சொல்வது உண்டு, சில பேர் தப்பு நடந்தா மட்டும் அதிகமாக உப்பு போட்டியா, காரம் போட்டியா அப்படின்னு சொல்லி விசிறி அடிக்கிறது சாப்பாடு. சில பேர் இருக்கிறாங்க அப்படி, பிடிக்கலன்னு சொல்றது. எவ்வளவு நாள் நல்லா சமைச்சாங்க,
அதுக்கு ஏதாவது நல்லது சொல்றோமா? நம்ம சொல்றதே கிடையாது. வேதனைக்குரியது. நான் சொல்வதுண்டு, உங்கள் குடும்பத்தாரின் இதயத்துல உங்களுக்கு இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும். ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தா போதாது, வேற பேங்க்ல அக்கவுண்ட் இருந்தா போதாது. இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட். இந்த இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட்னா என்ன? The trust and confidence we create in the other person by consistent loving and respectful behavior என்று சொல்வாங்க. அடுக்கடுக்கான அன்பு செயல்களால், பாராட்டுகளால் மற்றவர்கள் உள்ளத்தில் நாம் உருவாக்குகின்ற நம்பிக்கை தான் இந்த இமோஷனல் பேங்க் அக்கவுண்ட். நீ திருத்தும் போது நீ வித்ட்ரா பண்ணுகிற, பாராட்டும் போது டெபாசிட் பண்ண. பாராட்டாம நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திட்டுறவங்களாம் வித்ட்ரா பண்றவங்க தான், பாராட்டுறவங்க தான் மனசுல டெபாசிட் பண்றாங்க. உங்க குடும்பத்தாரின் மனசுல டெபாசிட் பண்றீங்களா? பாராட்டி அவர்கள் மீது அக்கறையை எழுப்பித்து அவர்கள் மீது கரிசனத்தை காட்டி நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்போது திருத்தும் போது ஏற்றுக்கொள்வார்கள். 10 முறை அன்பு செயல்கள், மதிக்கும் செயல்களை நீங்கள் உருவாக்கிவிட்டு பிறகுதான் நீங்கள் வித்ட்ரா பண்ண வேண்டும். பிறகு இந்த நற்செய்தி பகுதியில் ஆண்டவருடைய உதாரணத்தை பார்க்கணும். ஆண்டவர் அவர்களுக்கு போதித்தார், ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் வேணும்னா அங்கேயும் புதுமை செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். கப்பர்னா உள்ள செஞ்ச மாதிரி இங்கே செஞ்சால் என்னை பாராட்டுவாங்க அப்படின்னு செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் ஏன் செய்யலை புதுமை? முதல்ல ஒன்று நம்பிக்கை இல்லைன்னு நம்ம பார்த்தோம். அதோட செய்யாத காரணம் தந்தையாக்கிய கடவுளுடைய விருப்பம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து டான்சிங் டு த டியூன் ஆஃப் அதர்ஸ். சில இடத்துல சில இளைஞர்கள்லாம் இருக்காங்க, கண்டபடி ஆடுறது, சத்தம் போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது. ஏன்னா அதுக்கு கைத்தட்டுற ஒரு கூட்டம் இருக்கு. மற்றவங்க கைத்தட்டினா எது வேணாலும் செய்யலாமா? மற்றவங்க பாராட்டணும்னாக்கா எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாமா? மற்றவர்களுடைய எண்ணத்தை, விருப்பத்தை, புகழை பெறுவதற்காக நற்செய்திக்கு முரணான விதத்தில் நீ செயல்படலாமா? செய்யக்கூடாது. ஆண்டவர் தந்தையினுடைய விருப்பம், என் தந்தை இங்கே புதுமை செய்ய வேண்டாம் என்றுதான் இன்றைக்கு எனக்கு பணித்திருக்கிறார். எப்போது பார்த்தாலும் கடவுளுடைய விருப்பத்தை செய்ய வேண்டும். மற்றவர்களை மகிழ்விக்க நீ அப்படி செய்யக்கூடாது. சில பேர் என்கிட்ட, ஃபாதர் கொஞ்சோண்டு எடுக்கிறீங்களா ட்ரிங்க்ஸ், கொஞ்சம் எடுக்கிறீங்களா சொல்றேன். இன்னும் சாப்பிடும்போது கூட, இன்னும் கொஞ்சம் நீங்க சாப்பிடுங்களே, இன்னும் கொஞ்சம் போடுறதில்லை, போடுறேன் அப்படின்னு. நம்முடைய ப்ராப்ளம் நமக்கு தான் தெரியும். நான் சொல்வேன், ஐ ட்ரெஸ் ஃபார் அதர்ஸ், ஐ ஈட் அண்ட் ட்ரிங்க் ஒன்லி ஃபார் மை செல்ஃப். உன்னை மகிழ்ச்சி படுத்த நான் குடிக்க மாட்டேன், உன்னை மகிழ்ச்சி படுத்த நான் சாப்பிட மாட்டேன். மற்றவர்களுக்காக உடுத்துவது, டீசெண்டாக உடுத்துவது வேண்டுமானால் இருக்கலாம். இப்படி செய்யக்கூடாது. ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த நம் ஆண்டவர் இயேசுவின் உதாரணத்தை பின்பற்றி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்த ஒவ்வொரு காரியத்தையும் செய். இன்னொன்று, நம் ஆண்டவரத்தை இருந்த இன்னொரு நல்ல பங்கு, எல்லாரையும் நம்ம ஏற்றுக்கணும். யூனிவர்சாலிசம், ஓப்பன்னஸ். ஜாதி பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால யாரையும் அப்புறப்படுத்தாதே. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொன்னார், நீங்க என் ஊருக்காரங்க தான், ஆனா ஏற்றுக்க மாட்டீங்க. அந்த காலத்திலே பாருங்க, எலியா சிறைவாக்கின சாரை பாத்துல இருந்த ஒரு விதவை பெண்ணுகிட்ட ஆண்டவர் அனுப்பினார். அந்த அம்மா தான் இவருக்கு உணவு கொடுத்தார்கள். காக்க முதல்ல பிரெட் எல்லாம் கொண்டு வந்தது, இன்னும் பஞ்சம் தீரல. அங்க சாரை பாத்து போனாரு, புதுமை நடந்தது. அந்த விதவை பெண் கடைசியா தனக்குன்னு வச்சிருந்த அந்த மாவையும் எண்ணெயையும் வச்சு அப்பன் சுட்டு கொடுத்துச்சு. பாருங்க, வெளி மக்கள் குறையினத்தார்கள் எவ்வளவோ நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், ஏற்றுக்கொண்டார். பாருங்க, அதே போல எலியா சிறை வாக்கினர் கூட எவ்வளவு பேர் இஸ்ராயேல் மக்கள் இருந்தார்கள், அதெல்லாம் விட்டுட்டு சிறியனான நாமான் தொழுநோயாளராக இருந்தார், அவருக்கு நல்லபடித்தார். எல்லாரும் அந்த காலத்திலிருந்து வேண்டும். ஆண்டவர்களுடைய புதுமையை கூட சில சமயத்தில் பார்க்கணும். அந்த கனானேய பெண்
வேற வழி இல்லை நாயின்னு சொல்லி திட்டுற மாதிரி இருந்தால் கூட அந்த நாய்க்குட்டி கூட அந்த டேபிள்லேருந்து விழுற அந்த சின்ன சின்ன துண்டுக்காக காத்திருக்குது. தன்னையே தாழ்த்திய அந்த கனானிய பெண்ணை பார்த்த ஆண்டவர் வியந்தார். அந்த செஞ்சூரியன் நூற்றுவர் தலைவன் அந்நியர் ஒவ்வொரு நாளும் பூசையில் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா குணமடையும் சொல்லி நன்மை வாங்கிருந்தேன். அதுவும் ஒரு குறையினத்தான் தான். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை, யாரையும் ஒதுக்காது. சில பேர் சொந்தக்காரங்களே செலக்ட் பண்ணி ஒதுக்கிறாங்க. சில ஆண்டவர் மனநிலையில் எல்லாரும் நல்லவங்க, பூசைக்கு வரவங்க எல்லாம் ஒரு விசாலமான மனத்தோடு இங்கிருந்து செல்ல வேண்டும். எல்லா பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், உடற்பிறப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உறவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்ற மொழியினரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாரபட்சம் காட்டுக்கொள்ளும். அதுதான் ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற பாடம். பாரு, எல்லாரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், நானும் ஏற்றுக்கொள்வேன். கடைசியாக பாருங்க, ஆண்டவர் மனம் தளரவே இல்லை. சில சமயத்தில் நல்லது செய்யும்போது சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, குற்றம் சொல்லுவாங்க, தப்பு கண்டுபிடிப்பாங்க. ஆண்டவர் சரி நீங்க கேட்கலையா வேற இடத்துக்கு போறேன் போறேன். மனம் தளராதே, நல்லது செய்வதில் நிலைத்திரு. என்னதான் கண்டோம் இவள் நாள் நல்லபடியா வாழ்த்து என்று மனம் சோர்ந்து விடாதே. சொல்ல வேண்டியதை சொல், செய்ய வேண்டியதை செய், நற்செய்தி அடிப்படையிலே வாழ்ந்து காட்டு. நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான் உண்டு. ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட்டு விடவே மாட்டார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். எரேமியா சின்ன பையனா இருக்கும் போதே ஆண்டவர் கூப்பிடுறார், ஐயோ வேண்டாம் நான் சின்ன பையன் இல்லை, நான் ஓர் கூட இருக்கிறேன், நான் சொல்றதை நீ பேசு, யாருமே உன்னை வெற்றி கொள்ள முடியாது. நற்செய்தியின் மூன்றி நிலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடு, அவருடைய பிரசன்னத்தால் ஆற்றல் பெறு, வெற்றி நமக்குத்தான். செபஸ்தியாலும் அதே தான். தியோக்லெசியன் அவனுடைய அரண்மனையில் இருந்தார். இவருடைய திறமையை பார்த்து, அவருடைய அர்ப்பணத்தை பார்த்து, அரசனுடைய பாடிகார்டாக அங்கே டியோக்லெசியன் அரண்மனையில் அவர் அங்கே இருந்தார். அந்த சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதால் அம்பு எய்து அவரை கொல்ல அவருக்கு கட்டளை இருந்தாலும் அவர் சாகவில்லை. தொடர்ந்து அவரை அடியாக அடித்து இரண்டாம் முறையாக அவரை கொன்றார்கள் என்று நமக்கு பாரம்பரியம் சொல்லுகிறது. ஆண்டவரை பற்றி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசுவை போல அவர் 33 வருஷம்தான் வாழ்ந்திருப்பார். செபஸ்தியார் நல்லது செய்ய அவர் தயங்கவில்லை, ஊன்றி இருந்தார். மற்றவர்களை பிரியப்படுத்த அவர் எதையும் செய்ய மறுத்தார். அரசனாகவே இருக்கலாம், பெரிய பதவி கிடைக்கல, ஆனால் அதெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கி நம் எல்லாருக்கும் மாதிரியாக சாட்சிய வாழ்வாழ்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அருமையை உணர்வோம், குடும்பத்தாரின் அருமையை உணர்வோம், எல்லாரையும் பாராட்டுவோம், ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்வோம், நல்லது செய்வோம். நம்முடைய சர்க்கிளை தாண்டி எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்வோம். மனம் தளராமல் தொடர்ந்து நல்லது செய்து நிலைத்திருப்போம். ஆமென்.